சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிடணும்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். அவர் வந்து என் பேர் கேட்டார். நான் என் பேர் கிறிஸ்டியால் கேத்தரின் சொன்னேன். நீ எத்தனாம் வகுப்பு படிக்கிறேன்னு கேட்டார். நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஐயான்னு சொன்னேன். இந்த சாப்பாடு நல்லாயிருக்கா அந்த மாதிரி கேட்டார். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இவர் கையால் எனக்கு ஊட்டினார், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் வந்து இதுமாரி கேட்டார், என் பக்கத்தில் உட்காந்துச்சாரு, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இவர் ஊட்டினார், எனக்கு அதுவும் ஹாப்பியாக இருந்துச்சு. கருணாநிதி மகனாகிய அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் என்னுடைய மகள் உட்கார்ந்ததில் நம்ம உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் சொன்னால் யாருக்கும் கிடைக்கப்படாத ஒரு நல்ல சாக்கியமாக நான் இதை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். என்னால் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, ஆனாலும் இந்த பிள்ளைக்கு முதலமைச்சர் சிஎம் மூலயமா இந்த காலை உணவு திட்டம் எங்களுக்கு கிடைத்திருக்குதுன்னு சொல்லும் பொழுது உண்மையிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். திட்டத்தை ஏற்படுத்தின முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய இதயம் பணிந்த தாழ்மையான நன்றிகளையும் அவர் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க காலத்தை சேர்ந்த ஒரு குறுநில மன்னர் ஏழை எளியோருடைய பசியை போக்குறதுனால பசிப்பிணி மருத்துவன் என்று போற்றப்படுகிறார். பசிப்பிணி போக்கும் பணி அரசுக்கும் பொருந்தும். ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமாக குழந்தைகளை நலமான வளமான அறிவுமிக்க சமூகமாக வளர்த்தெடுக்கிறோம். ஏன்னா குழந்தைகள் தான் தமிழ்நாட்டோட எதிர்கால சொத்து. அதனால தான் காலை உணவு திட்டத்தை ஒதுக்கீடு பற்றி அதிகாரிகள் என்னோட விவாதித்தப்போ அதை நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லாதீங்க, வருங்கால தலைமுறையை உருவாக்குற முதலீடுன்னு சொல்லுங்கன்னு ஆணித்தரமாக சொன்னேன். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மிக மகத்தான ஒரு அருமையான திட்டம். இந்த பள்ளியில் படிக்கிற அனைத்து குழந்தைங்களும் ரொம்ப ஏழ்மையான குழந்தைங்க. வீட்டில் காலையில் குழந்தைங்க பள்ளிக்கு வரும்போது சில குழந்தைங்க வந்து சாப்பிட்டு வர குழந்தைங்களும் உண்டு. உணவே இல்லாமல் பசியோடு பள்ளிக்கு வரும் குழந்தைகளும் உண்டு. உலகத்திலேயே மிக ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் ஏழை குழந்தைங்களுக்கு உணவு கொடுப்பது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குழந்தைகளின் காலை உணவு பசியினை தீர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பெற்றோர்கள் சார்பாக நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பசித்த வயிறுகளுக்கு உணவாக, தவித்த வாய்க்கு தண்ணீராக, திக்கற்றவர்களுக்கு திசை காட்டிகளாக, யாரும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க போகும் கருணை வடிவமான திட்டம்தான் இந்த காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம்.